மனம் தளராது மன்றாடுவோம் எனும் மையப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி நாம் இடைவிடாது செவிக்க அழைக்கப்படுகின்றோம். நமது செபம் கேட்கப்படுகிறதா இல்லையா என்ற சந்தேகத்தோடு செவிக்காது, விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடன் செவிக்கப்படும் செபத்தை இறைவன் கேட்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகின்றது. நாம் துன்ப துயரங்களில் மட்டும் இறைவனை நாடாது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க அளிக்கப்படுகின்றோம். ஒருவேளை இறைவன் நம்முடைய மன்றாட்டிற்கு பதில் தரவில்லை என்றால் அது இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கவில்லை என்பது பொருள். தாமதமாகத்தான் அது உள்ளன்போடு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தொடர்ந்து மன்றாட தேவையான மனதினை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடி தொடரும் இப்பலையில் பக்தியுடன் மன்றாடுவோம். இறைவா, நீ எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி என் விண்ணப்பக்கத்து செவி சாய்த்திரலும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நவாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து அவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலை பொழுது நிலையே ஆண்டவருடைய பலிப்பீடத்தின் முன்பாக ஒன்று கூடியிருக்கின்றோம். புது காலத்தின் 29வது வாரத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற எங்களுக்கு இன்றைய இறை வார்த்தைகளானது தளராமல் இடைபடாத இறைவனிடம் வேண்டும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று சுபங்கள் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இறைவனுடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள நாங்கள் இடைபடாத சபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை சுற்றியிருக்கின்ற தீமைகள் மத்தியிலே, எங்களை சூழ்ந்திருக்கின்ற சூழ்ச்சிகள் மத்தியிலே இறைவன் எப்பொழுதும் எங்களை தொடர்ந்தும் தன்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ விசபத்தின் ஊடாக நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே அத்தகைய மனநிலையை நாங்கள் பெற்று வாழ இறைவன் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதிகளே மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை இனிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அதனால் மாண்புமிக்குரிய உமது நேர்மையான இதயத்தோடு நாங்களும் அக்கூலியம் புரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17:8-13 வரை. அந்நாட்களில் அமலேக்கியர் இரவிதி இரவில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே ஜோசுபாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை
கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் இருபக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தனர். யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலாக, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரமேந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயேலரை காக்கின்றவர் கண்ணையதும் இல்லை உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார், பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார், அவர் தம் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம், 4வது அதிகாரம் 2வது வசனம். அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்தினேல் யாரிடம் கற்றா என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கின்றாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும், ஞானத்தை அளிக்க வல்லது. மறை நூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார். கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah.
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1-8 வரை. அகாலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பன் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுபிக்க தெரியாத மனிதன் வாழ தெரியாதவனாக இருக்கிறான். ஒரு இயேசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பாடல் 121 திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரின் கால்களை இடறுவிழாதபடி பார்த்து கொள்ளுவார். என்னை காக்கிற தெய்வம் கண் அயர்வதுமில்லை, கண் உறங்குவதுமில்லை. அன்புக்குரியவர்களே, எங்களை படைத்து பாதுகாக்கின்ற இறைவன் தன்னுடைய சாயலிலே எங்களை ஒரு மனிதனாக படைத்திருக்கின்றார். எனவே அவர் எங்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்தவராக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் எழுதியவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் அவரை எப்பொழுதும் எங்களுடைய தந்தையாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உண்மையை உணராத நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்குரிய அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சில வேளைகளிலே மறந்து விடுகின்றோம். இறைவனை நாங்கள் எங்களுடைய உறவாக மாற்றிக்கொள்வதற்கே இந்த சிவங்கள் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக இடைவிடாது நாங்கள் சபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மனித மனங்களிலே எங்களுக்கு தேவைகள் வருகின்ற பொழுதுதான் இறைவனை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். உலக வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய போக்குகளாலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளாலும் நொந்து நோகடிக்கின்ற பொழுது கண்ணீரோடும் கவலைகளோடும் பல்வேறு விதமான போராட்டங்களோடும் சிக்கி தவிக்கின்ற வழியில்தான் ஆண்டவரே உமக்கு கண்ணில்லையா என்ற அந்த கேள்விகளை எழுப்புகிறோம். காரணம், இறைவன் தான் எங்களுக்கு வாழ்வின் தீர்ப்பாக இருக்கிறார். எங்களை சுற்றியிருக்கிற உறவுகள் மத்தியிலே ஒரு கணவனை இழக்கின்ற பொழுது
ஒரு தாய் தந்தையை இழக்கின்ற பொழுது, இன்னும் பல்வேறு இழப்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேருகின்ற பொழுது, அந்த இழப்புகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை வருகின்ற வேளையிலே இறைவனை நாங்கள் நொந்து போகின்றோம். காரணம், இறைவன் நம்மை படைத்தவர் என்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற நாங்கள் அந்த இழப்புகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள மறக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கொடுத்த இறைவன் எங்களை காப்பாற்ற தெரிந்தவராக இருக்கிறார். கொடுக்கின்ற இறைவன் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்வை தந்த இறைவன் எங்களுடைய வாழ்வை வசமாக இருக்கின்றார். எனவே தாயினுடைய கருவறையிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் அந்த அழைப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக தந்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை நாங்கள் அப்பா தந்தையே என்று எங்களுடைய உள்ளத்திலிருந்து கூக்குரல் இடுகின்ற பொழுதுதான் அவர் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்கின்ற தந்தையாக இருக்கிறார். எங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கணவன் நாள்தோறும் குடித்துக் கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய மனைவி இந்த உலகத்தினுடைய போக்குகளாலும் நவநாகரிகங்களாலும் பல்வேறுபட்ட தீமைகளுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்குள்ளே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சகோதரங்கள், என்னை சுற்றியிருக்கிற உறவுகள் எனக்கு எப்பொழுதும் தீமையையும் பழிவாங்குகின்ற எண்ணங்களையும் இன்னும் பல்வேறு விதமான பாவ சோதனைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எங்களுடைய இந்த மனங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே அவர்களுக்காக மன்றாடுகின்ற பொழுது, அந்த மன்றாட்டுக்கள் சில வேளைகளிலே ஆண்டவரால் கேட்கப்படாத பொழுது நாங்கள் முடங்கி போய்விடுகின்றோம். அப்படியான சூழ்நிலைகளில்தான் இறைவன் எங்களை இன்றைய நாள் இறை வார்த்தையினூடாக இடைவிடாத சபைக்கு அழைத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற அந்த கைம்பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நீதி வேண்டும் என்று அந்த நடுவரிடம் தொடர்ச்சியாக அவருக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற வண்ணம் தொடர்ந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவள் அந்த தொடர்ச்சியான வேண்டுதலினால், அந்த விடாமுயற்சியினால் அந்த நடுவரிடம் இருந்து தீர்ப்பை பெற்றுக்கொள்ள அவளுக்கு அந்த ஒரு வழி ஒரு உதாரணமாக மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இத்தகைய பிரச்சனைகள் தொடர்கின்றது. இத்தகைய வேண்டுதல்கள், இத்தகைய மன்றாட்டுக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவனை நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை இறைவனுக்குரிய வாழ்க்கையாக மாறும். இறைவன் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்கின்ற ஒரு தந்தையாக மாறுவார். எப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இடைவிடாத மன்றாட வேண்டும் என்பதற்கு புனித மொனிக்கம்மாளுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அவருடைய ஒரே ஒரு மகன் புனித அகஸ்தினார் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களையும் தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தான் விரும்புகின்ற கொள்கைகளுக்கெல்லாம் இறைவனை மறுத்து இறைவனுடைய இருப்பினை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளாத ஒரு மனிதராக தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவளுடைய கணவன் இறைவனே இந்த உலகத்தில் இல்லை என்ற அந்த மனநிலையோடு தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவளாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனுடைய தன்னுடைய மகனுடையதுமான மனமாற்றத்துக்காக அல்லும் பகலுமாக இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் மனந்திருந்து இறைவனை பற்றி கொள்ளுவார். தன்னுடைய கணவன் தன்னுடைய கொள்கையிலிருந்து விடுபட்டு இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவள் தன்னுடைய சுபத்திலே இடைவிடாது மன்றாடுகிறாள். அவருடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. புனித அகஸ்தினார் தன்னுடைய கொள்கைகளிலிருந்து விடுபட்டவராக, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள் என்பதை உணர்ந்தவராக இறைவனுக்கு தன்னை முற்று முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதராக மாறுகிறார். அவர் மனிதராக மாறுதல் மட்டுமல்ல, புனிதராக மாறுகிறார். அதே போலதான் புனித முனிக்கம்மாளுடைய கணவர் இறக்கின்ற தருணத்திலே தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்பதை உணர்ந்தவராக திருமுழுக்கு அருட்சாதனத்தினூடாக நித்திய இளைப்பாற்றியை பெற்றுக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித முனைக்கம்மாளுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவள் இறைவனிடத்திலே இடைவிடாது மன்றாடியது அவளுடைய குடும்பத்தையே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றியது. அதே ஆசீர்வாதம் தான் இன்று எங்களுடைய குடும்பங்களிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று எங்களுடைய குடும்பங்களிலும் இத்தகைய ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளும்
பல்வேறு தொடர்ச்சியான நாட்களிலே கதை பேச்சுக்கள் இல்லாத உறவுகளுமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையிலே, இன்னும் எங்களை சுற்றி இருக்கின்ற உறவுகள் மத்தியிலே ஏனோ தானோ என்றது மனநிலை, இறை பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை, ஆன்ம வாழ்க்கையிலே தளர்ச்சியான தான் தோன்றித்தனமான எங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வீழ்ச்சியான பாதையிலே நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இறைவன் தருகின்ற வார்த்தைகள் எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. புரிந்த ஜோன் மரியவியானி அவர்கள் இறைவனிடத்திலே ஒரு நாளிலே பல மணிக்கணக்காக முழந்தால் படியிட்டு மன்றாடுவாராம். அவர் முழந்தால் படியிட்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்து மன்றாடுகின்ற பொழுது அவருடைய மன்றாட்டுகளில் ஒரு மன்றாட்டாவது கூட தனக்காக மன்றாட மாட்டார். மாறாக தன்னிடம் உதவி கேட்டு நிற்பவர்கள், தன்னிடம் செப உதவியை நாடி நிற்கின்றவர்கள், தன்னை சுற்றி வாழுகின்ற உறவுகள், இன்னும் பல்வேறு விதமான நோய் நொடிகளுக்குள்ளே தனிமையின் விரத்திக்குள்ளே இன்னும் நோயின் தாக்கத்தினால் நோயின் வேதனைகளால் நொந்து வாடுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக மன்றாடுவார். அவருடைய மன்றாட்டுத்தான் அவரையும் ஒரு புனிதராக மாற்றியது. அன்புக்குரியவர்களே, இன்று செபிக்கின்ற மனிதர்கள் குறைந்து போகிறார்கள். இன்று செபிப்பது ஒரு அநாகரிகமான ஒரு செயலாக காணப்படுகிறது. இன்று ஆலயங்களை தேடுகின்றவர்கள், ஆலயங்களிலே சென்று செபிக்கின்றவர்களை அல்லேலூயா பேய்கள் என்று அழைக்கின்ற ஒரு அநாகரிகமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை தேடுகின்ற பொழுதுதான் இறைவன் எங்களை ஆசீர்வாதமாக, அவருடைய ஆசியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான தீமைகளுக்குள்ளே வாழுகின்ற நாங்கள் எங்களுடைய முயற்சிகளால் எங்களுடைய தனி மனித பலத்தினால் நாங்கள் போராடினால் என்று சொன்னால் அந்த போராட்டம் சில வேளைகளிலே தோற்று போய்விடும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம், பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறோம், பல்வேறு விதமான எண்ணங்களோடு நாங்கள் போராடுகிறோம். எவ்வளவுதான் முயற்சித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைப்பதில்லை என்ற ஒரு சோர்ந்து போன மனங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் அத்தகைய சூழ்நிலைகளிலெல்லாம் நாங்கள் முழந்தால் படியிட்டு இறைவனிடம் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டுக்கள் ஒரு நாளும் வீண் போகாது. எங்களுடைய முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு செபிக்கின்ற சிபங்கள் எல்லாம் ஒரு நாளும் தோற்று போகாது. எனவே இறைவனை நாங்கள் நாடுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அருளை பொழிவார். அந்த நம்பிக்கையோடு இறைவன் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களை சுற்றியிருக்கின்ற உறவுகளை இன்று எங்கள் மத்தியிலே இந்த போதைக்குள்ளும் பல்வேறு விதமான தீமைகளுக்குள்ளும் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இளையோ சமுதாயங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இளையோர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி கொள்வோம். எழுந்தன்று எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவோம். Thank you.
நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். அவைக்காக மன்றாடுவோம். ஞான வாழ்வில் சிறந்து விளங்கி இறை மனித உறவில் வளர எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக கடவுளின் புனிதத்தையும் மக்களின் தூய்மை தன்மையையும் தனி பண்புகளாக கொண்ட இவர்கள் தம் சான்று பகரும் வாழ்வால் இறைவனோடு ஒன்றித்து வாழவும் தம்முடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை ஞான வழியில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடை வள்ளலாகிய இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நாம் செபிக்கும் போது கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்துடன் செபிக்கவும், ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் செபிக்கவும், செபிப்பதன் மூலம் உமது அன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் கண்டுணர்ந்து விசுவாச வாழ்வு வாழ வேண்டிய ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களை எமக்கு ஈந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, இம்மத்தியில் வாழும் சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகளை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். சமகால சூழ்நிலையில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையில் இருந்து இவர்கள் விடுபட்டு பாதுகாப்பாக வாழவும், சவால்கள் நிறைந்த பயங்கரமான இக்காலத்தில் கவலையுடன் வாழும் பெற்றோர்களின் கண்ணீர் துடைத்து எல்லோரும் மகிழ்ச்சியான, நிம்மதியான, அமைதியான வாழ்வு வாழ உமது ஆசீரை பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பியங்களுக்காக மன்றாடுவோம். எமது மறைமாவட்டத்திலும் சிறப்பாக எமது ஆலயத்திலும் உள்ள அனைத்து அன்பியங்களுக்காகவும் உமது பாதம் வருகின்றோம். எமக்கு எவ்வித துன்பங்கள், இடையூறுகள் நேர்ந்தாலும் உம்மையே பற்றி கொண்டு விசுவாசத்தில் தளர்ச்சியுறாமல் அன்பிய சாட்சிய வாழ்வை தொடரவும், திருச்சபையின் பங்கின் வளர்ச்சிக்காக ஆர்வமுடன் அர்ப்பணிப்பு மிக்க நற்பணியாளர்களாக பணிபுரிய தேவையான அருள் வளங்களை பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூலமாக எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வை நூற்று முறைவிடவுமான ஆண்டவரே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற வாய் விட்டு சொல்ல முடியாத அனைத்து வேண்டுதல்களையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த வேண்டுதல்கள் உமக்கு சித்தமானால் எங்களுடைய வாழ்வாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரங்களுக்கு அழைத்த குடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்த மரலை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்மன்பாந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் உபிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வெட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் வீடு ஏற்றுபவராகவும் உங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் விரைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உன் திருமுன் நின்றும் அக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் முயத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியின் உள்ளே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். விண்ணகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
மனம் அழைக்கிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பணியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியா மறு உலக நலன்களை நாட கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை மீட்டல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.